எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே இன் மை லைஃப். ஸோ என்னோட புது காலேஜ் எப்படி இருக்கு அண்ட் நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத உங்க கூட இதில் ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ கம்யூனிட்டி டாப்பிங் கேட்டிருந்தேன், அட் த சேம் டைம் நான் வந்துட்டு ஷார்ட் வீடியோஸாகவும் போட்டிருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து இந்த வீடியோவை நான் வந்து ஃபுல்லாக எடுக்க போறேன். ஸோ வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு, வீட்டிலேருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவுட்ஃபிட் தான். ஸோ இதுக்கு வந்து கிளம்பியாச்சு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வருவாங்க, அவனை கால் பண்ணுவாங்க, அதுக்கு வந்து கிளம்புவேன். என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக வந்து கடலை முட்டாய் நேற்று எங்கள் ஆச்சி வாங்கிட்டு இருந்தாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக எடுத்துகிட்டு போகிறேன் அண்ட் இதெல்லாம் வந்து கிட்டு. அதுக்கப்புறம் லேப்டாப், புது லேப்டாப் இருக்கேன், ஜாலியாக இருக்குது, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 3GB வந்து கிராஃபிக் கார்டு இருக்குது, ஸோ எடிட்டிங் மாஸாக இருக்கும். ஸோ அதனால் இது புது லேப்டாப் எதுக்கு யூஸ் ஆகுது தெரியல, பட் எப்படி எப்படி யூஸ் ஆகுது. அண்ட் தென் இப்போ பேக்கிங் வந்து சாப்பிட்டுட்டு சீ பேக்கிங் முடிச்சுட்டு இந்த ஆப்பில் சாப்பிட்டு செப்பல் மாட்டி கிளம்பி தான். இதில் இருக்கிறது ஃபுல்லாக எந்த செப்பல் தான் எனக்கு, நான் ஒரு செப்பல் பைத்தியோ, ஷூ கிரேஸ் எனக்கு ரொம்ப உண்டு. பிராண்ட் வந்து ஃபேக்னு சொல்லுவாங்க. இன்னும் பாதி வந்து காரில் கிடக்குது, வீட்டில் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ஸோ பாதி காரில் இருக்குது, புதுசு புதுசாக நான் வாங்கிக்கிட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக, சம்டைம்ஸ் கான்ட்ராஸ்டாக. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து எங்களுக்கு அலாட் பண்ணல. ஸோ எங்களுக்கு எல்லாமே காமனாக தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் ஒவ்வொரு இடமா போயிட்டுருக்கோம். அது உள்ளே போகும்போது சானிடைசர் கொடுத்துட்றாங்க, அது கண்டிப்பாக மாஸ்க் கழட்டவே விட மாட்டாங்க. ஸோ ஃபுல்லாக நாங்கள் வந்து மாஸ்க் தான் போட்டிருப்போம். ஸோ இதுதான் உள்ளே நாங்கள் இப்போ ஒரு ஹாலுக்கு போக போகிறோம் கிளாஸ்க்கு. எல்லாருமே மாஸ்க் போட்டிருப்பாங்க. சந்தியா ரொம்ப சின்சியராக இருக்கீங்க, வெறும் தேப்லாப்ப தட்டினா நம்பிடுவோமா? சார் வந்தாலும் எப்படி டப்பு டப்பு டப்புன்னு பண்ண போகிறேன் பாரு, பார்த்துருவோம். சுபா ஹாய். இவங்க வந்து என் ஸ்கூலில் ஸ்கூலில் படித்தாங்க, என் ஃபேஸ் கிட்ட வச்சு கண்டுபிடிச்சான்னு சொல்கிறாங்க. உங்கள் பேர் சுபா? உங்கள் பேர் சுபா? சுபா எந்த ஸ்கூலில் என் கூட படிச்சீங்க? அது எந்த ஸ்டாண்டர்டில்? ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் உள்ள பொண்ணை எப்படி தெளிவாக கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்களா. இவங்க மெமரி பவர் என்ன வச்சு நாங்கள் கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுறோம். சரியான மெமரி பவராக இருக்கும் போல. நான் ஸ்கூலே பல ஸ்கூல் படிச்சிருக்கேன், அந்த ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் என்னை படித்த பொண்ணு எனக்கு கரெக்டாக எனக்கு கண்டுபிடிச்சி என்கிட்ட வந்து பேசுது. ஸோ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கே. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோக்காக சும்மா சீன் போட்டோம், உலகமாக நடிப்பு தான் உண்மையே சொல்லி ஆகணும். பாருப்பாரு அப்படியே கேச்சலாக பாருப்பாரு அப்படின்னு சொல்லி நாங்கள் சீன் போட்டுட்ருந்தோம். இந்த பொண்ணு பக்கத்தில் இருக்க பொண்ணு இது என்ன பைத்தியங்க என்னமோ பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காவா. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்த கிளாஸ்க்கு நாங்கள் போகிறோம். ஸோ போகும்போது நாங்கள் பண்ணிகிட்ருந்தோம். இதெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு கேமராமேன்னு வச்சு கேமரா விமன் தான் சொல்லணும், ஸ்வேதா. ஸ்வேதா வந்து வீடியோ எடுக்கிறதோட பின்னாடி இருந்து கமாண்டு கொடுப்பாங்க பாருங்கள், தாங்கவே முடியாது, செம்மையாக செஞ்சு விட்ருவாங்க, வச்சு கலாய்ச்சிருவாங்க. ஸோ அடுத்த கிளாஸ்க்கு வந்து நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கோம். 150 பேரும் இங்கே நின்றுட்டுருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணோன்னே நாங்கள் எல்லோரும் உள்ளே கிளம்பிடுவோம், அதுக்காக வெயிட் பண்ணுறோம். இ
இந்த கிளிப் கிளாஸ் நடக்கும்போது நான் எடுக்கலை, இது மேம் யாருமே இல்லை, அல்லாத டைம் பார்த்தா நான் எடுத்திருக்கேன், ஸோ இதுக்கு நானும் பொறுப்பு இல்லை. இது வந்து லஞ்ச் டைம், லஞ்ச் வந்தாச்சு. ஹாய் சொல்லுங்கள் எல்லாரும். ஹாய். எல்லாம் பாவமாக உட்காந்துருக்காங்க, பிகாஸ் வந்து எங்களுக்கு இடம் கிடைக்கல, அதனால் ஏதோ கிடச்ச இடத்துல நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். கொசு வேற கடிக்கு தான் பாவம். ஸோ இப்போ எல்லாம் சாப்பிட போகிறோம், சீக்கிரம் சாப்பிட கிளம்பணும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இடம் இருக்குது, சரி இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்து சாப்பிட்லான்னு சொல்லி ஒரு ஜீவன் சொல்லிச்சு. அந்த ஒரு ரீசனுக்காக தான் இங்கே வந்து கொசுக்கடியெல்லாம் உட்காந்து சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்புறோம். ஆக்சுவலாக அந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் காலேஜில் நாங்கள் நடந்துக்கிட்டே தான் இருப்போம். சாப்பிட டயர்டாக, சாப்பிட டயர்டாக, இது மட்டும்தான். ஆனால் கேன்டீன் நிறைய இருக்குது, அதனால் சாப்பிட்டு எனர்ஜி ஏற்றிக்கிட்டே இருப்போம் நாங்கள். ஸோ எல்லோரும் வந்து கிளம்புறோம், கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, அதனால் கிளம்புறோம். இதோ வருதுகளே என் கூட ஜீவன்கள், இதெல்லாம் என்ன வெறும் நாங்கள் வீடியோ தான் எடுக்கிறோம்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அவ்வளோ கமாண்டு வச்சு செஞ்சுருவாங்க, கலாய்ச்சி ஒவ்வொருத்தர் மாற்றி இன்னைக்கு யார் மாட்டாங்களோ அவங்க வச்சு செஞ்சுருவாங்க. ஸோ கேன்டீன் போனோம், 4 மணி ஆயிடுச்சு. ஜூஸ் குடிக்கலான்னு போனோம், அங்கே ஜூஸ் போடுறான்னா இல்லை. ஸோ அதனால் நாங்கள் வேறு கேன்டீன் போனோம். ஸோ அதுக்கு போகலான்னு பார்த்தா ரொம்ப தூரம் இருந்துச்சு, அதனால் நாங்கள் வந்து கேஃபேடே போயிட்டோம். அங்கே போயிட்டு ஏதாவது சாப்பிடலாமே, ஏதாவது இதுதான் பக்கத்தில் இருந்துச்சு, இன்னும் நிறைய கேன்டீன்ஸ் இருக்குது, பட் பக்கத்தில் இதுதான் இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் போனோம், அங்கே போயிட்டு சாப்பிட்லான்ட்டு முடிவு பண்ணிட்டோம். குங்குமம்லாம் பயங்கரமா இருக்கு. என்ட்ரன்ஸில் இறக்க போகிறாங்க, எனக்கு நடக்கிறதுக்கு சுத்தமாக ஆவி கிடையாது. ஸோ அக்கா வந்து என்னை என்ட்ரன்ஸில் இறக்கி விட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை வெயிட் பண்ணுறேன். கூலிங்க்கு இதாகும். ஸோ அவ்வளோதான், கிளம்பியாச்சு, முடிஞ்சிச்சு. அண்ட் என்ன போகிற வழியில் கோயிலில் இறக்கி விட்ருங்க அப்படின்னு சொன்னேன், பிகாஸ் எனக்கு வந்து கார்த்திகை. ஸோ கார்த்திகைக்கு போயிட்டு சரி சாமி கும்பலா அப்படின்ட்டு போகலான்னு. கோயில் வந்து எங்கள் காலேஜுக்குள்ளே தான் இருக்குது, கடவுளே காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு கிளம்பிட்ட வீட்டுக்கு. பயங்கர டயர்டாயிடுச்சு இன்றைக்கி. இன்னைக்கு வேணா இப்போ வீட்டுக்கு போய் மறுபடியும் ஒரு 1 ஹவரில் நான் குளிச்சுட்டு கிளம்பணும் கார்த்திகைக்கு, இன்றைக்கி ஸ்பெஷல் டே அப்படின்றதுனால. ஸோ பயங்கர டயர்டாக இருக்குது, நான் வீடியோ ஒரு மாதிரி ஷேக்காக இருக்கும், ரோடு ரொம்ப மோசமாக இருக்கிறனால அப்படி ஒரு மாதிரி கிடக்கிறது ஆடுற மாதிரி இருக்குது. இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பாக எங்கள் அம்மா என்னை கொன்னே விடுவாங்க. நான் ஒத்த கையில் ஓட்டிட்டு வீடியோ ஒத்த கையில் எடுத்திருக்கேன் உள்ளே அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகும்போது. ஸோ வந்தாச்சு வீட்டுக்கு, வந்தாச்சு வீட்டுக்கு, வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ இன்றைக்கி டே வந்து இப்படி தான் போச்சு. அண்ட் நான் வந்து கிளம்புறேன், அண்ட் 1 ஹவரில் எப்படி கிளம்பி நிற்கிறேன் மட்டும் பாருங்கள். எஸ் தடா, 1 ஹவரில் நான் எப்படி கிளம்பிட்டேன் பார்த்தீங்களா? நல்லா மூஞ்சில் நல்லா பவுட்ரு மேக்கப்லாம் அள்ளி போட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி ஜம்முன்னு ரெடி ஆயாச்சு. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி டே எங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்றத உங்களுக்கு கூட காமிச்சேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு வந்து நான் என் காலேஜில் காட்டுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, பட் உங்களுக்கு நான் கொஞ்சம் தான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சொல்லுங்கள், நான் இதே மாதிரி வீடியோஸ் நிறையவே அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பொறுமையாக பார்த்த தெய்வமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என் பேர் சௌந்தர்யாஸ். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம நிறையவே பார்க்கலாம். அந்த சேனலில் பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். பாய்.